ஹலோ, வெல்கம் டு வேதியியல் வகுப்பறை. இந்த வீடியோவில் டைபோல் மூமெண்ட் அண்ட் பிஎஸ்சிபிஆர் தியரி டாபிக்ஸ் பார்க்கலாம். இந்த டாபிக்ஸ் யூஜிடிஆர்பி கெமிஸ்ட்ரி சிலபஸில் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி யூனிட் 1 செக்ஷன் பி கெமிக்கல் பாண்டிங் சப் செக்ஷன் 5 டைபோல் மூமெண்ட்ல ஸ்பெல் அவுட் பண்ணியிருக்கு. இந்த பர்டிகுலர் டாப்பிக்கை நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஐஐடி ஜேஇ அட்வான்ஸ் 2019 குவெஸ்டனை எடுத்திருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் குவெஸ்டனை பார்க்கலாம். Each of the following options contain a set of four molecules. Identify the options where all the four molecules possess permanent dipole moment at room temperature. நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்கு. ஸோ இந்த பர்டிகுலர் கொஷனை நம்ம பார்த்தோம்னா ஒரு ஒரு ஆப்ஷனுக்கும் நாலு மாலிக்யூல் கொடுத்துருக்கு. இந்த நாலு மாலிக்யூலில் எல்லா மாலிக்யூலும் பர்மனன்ட் டைபோல் மூமெண்ட் காட்டணும். எந்த சாய்ஸில் எல்லா மாலிக்யூலும் பர்மனன்ட் டைபோல் மூமெண்ட் காட்டுதோ அந்த சாய்ஸை மார்க் பண்ணுங்கன்றது தான் இந்த பர்டிகுலர் கொஷின். ஸோ இது மோர் தென் ஒன் கரெக்ட் ஆன்சர் இருக்குது இந்த பர்டிகுலர் கொஷனில். ஸோ இந்த மாலிக்யூல்ஸை பற்றி நம்ம டைபோல் மூமெண்ட்டை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம டைபோல் மூமெண்ட்டோட பேசிக்ஸ், விஎஸ்சிபிஆர் தியரி எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது இந்த பேசிக் கான்செப்ட்லன்றதை பார்த்துட்டு அப்புறம் இந்த மாலிக்யூலர் ஜியோமெட்ரியை டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட், போலாரிட்டி ஆஃப் கோவலன் பாண்ட். ஸோ கோவலன் பாண்ட்னு சொல்லும்போது கோவலன் பாலன் பாண்ட்லாம் நான் போலார்னு தான் சொல்லுவோம். நான் போலார்னு ஏன் சொல்லுவோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஹோமோநியூக்ளியர் டயாட்டாமிக் மாலிக்யூல்ஸ் எடுத்துக்கலாமே. அதாவது ஒரு டயாட்டாமிக் மாலிக்யூல்ஸ்னால் ரெண்டு ஆட்டம் இருக்குது, ஹோமோநியூக்ளியர்னா ஒரே மாதிரி ரெண்டு எலிமெண்ட் இருக்குது. ஸோ ஹைட்ரஜன், நைட்ரஜன், ஆக்சிஜன், ஃப்ளூரின், குளோரின், ப்ரோமின், அயோடின் இந்த மாலிக்யூல்ஸ் எல்லாமே ஹோமோநியூக்ளியர் டயாட்டாமிக் மாலிக்யூல்ஸ். ஸோ இந்த மாலிக்யூல்ஸுக்கு நடுவில் ஷேர் ஆகிருக்கிற எலக்ட்ரான்ஸ் ஈக்குவலாக ஷேர் ஆகிருக்கும். ஏன்னா ரெண்டு பேரும் ஒரே மாதிரி எலக்ட்ரோநெகட்டிவிட்டி உள்ள எலிமெண்ட்ஸ் ஆகிருக்கிறதுனால இந்த எலக்ட்ரான்ஸ் ரெண்டும் சென்டரில் ஈக்குவலாக ஷேர் ஆகிருக்கும். அதனால இந்த மாலிக்யூல் வந்து நான் போலார் கோவலன்ட் மாலிக்யூல்ஸ் சொல்லுவாங்க. இந்த எந்த போலரைசேஷனும் இருக்காது, இந்த மாலிக்யூலோட போலாரிட்டி ஜீரோவாக தான் இருக்கும். இப்போ ஆனால் சில மாலிக்யூல்ஸ் என்ன ஆகும்னா ஹெட்ரோநியூக்ளியர் டயாட்டாமிக் மாலிக்யூலாக இருக்கும். அப்படி இருக்கும்போது ரெண்டு பேருக்குள்ள எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வெவ்வேறையாக இருக்கும். ஸோ இந்த பர்டிகுலர் கேஸில் பாருங்களேன், ஹைட்ரஜனோட எலக்ட்ரோநெகட்டிவிட்டியும் குளோரினோட எலக்ட்ரோநெகட்டிவிட்டியும் நமக்கு தெரியும். ஹாலஜன்ஸுக்கு தான் ஹையர் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி. ஸோ ஹாலஜன்ஸுக்கு ஹையர் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இருக்கிறதுனால இந்த ரெண்டு எலக்ட்ரான் ஹைட்ரஜன் குளோரினுக்கு நடுவில் பாண்ட் ஃபார்ம் பண்ணுறதுக்கு ரெண்டு எலக்ட்ரான் இருக்குது. இந்த ரெண்டு எலக்ட்ரானும் எக்ஸாக்டாக சென்டரில் இல்லை, அந்த ரெண்டு எலக்ட்ரான் டென்சிட்டி குளோரின் பக்கம் சார்ந்துருக்கு. அதனால தான் குளோரின் மேலே ஒரு பார்ஷியல் நெகட்டிவ் சார்ஜ் உருவாகுது. அப்போ ஹைட்ரஜனுக்கு அதோட எலக்ட்ரான் இல்லாததுனால ஹைட்ரஜனுக்கு பார்ஷியல் பாசிட்டிவ் சார்ஜ் உருவாகுது. இந்த மாதிரி போலரைசேஷன் உருவாகிறதுக்கு காரணம் என்ன? எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஆஃப் த டூ எலிமெண்ட்ஸ். இவங்க ரெண்டு பேருக்குள்ள எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃப்ரென்ஸ் அதிகமாக இருந்ததுன்னா இந்த நெகட்டிவ் சார்ஜ் ரொம்ப அதிகமாக ஆகும். ஸோ இந்த மாதிரி ஆகும்போது இந்த எலக்ட்ரான் டென்சிட்டி ஒரு பக்கமாக ஷிஃப்ட் ஆகிறதுனால இப்போ நான் போலாரா கோவலன்ட் பாண்ட் இருக்கிறது, இப்போ இது வந்து போலாரா கோவலன்ட் பாண்டா மாறிடுது. இந்த மாதிரி மாலிக்யூல்ஸ்க்கு தான் போலார் மாலிக்யூல்ஸ்ன்னு சொல்லுவோம், போலார் கோவலன்ட் மாலிக்யூல்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில நமக்கு இந்த போலாரிட்டியை வச்சு தான் நமக்கு எல்லா கைண்ட் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸும் நம்ம பார்க்குறோம். எங்கெல்லாம் பார்ஷியல் கார்பனில் குரூப், எங்கெல்லாம் பார்ஷியல் பாசிட்டிவ் நெகட்டிவ் சார்ஜ் உருவாகுதோ அந்த இடத்துலலாம் பாண்டிங் ரியாக்ஷன் மெக்கானிசம்ஸ் எல்லாம் நம்ம அது இதை பேஸ் பண்ணி தான் நம்ம டிஸ்கஷனே சொல்கிறோம். ஸோ இந்த டைபோல் ஃபார்மேஷன் நமக்கு ரொம்ப பாண்ட் போலாரிட்டி நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் கெமிஸ்ட்ரியில். ஸோ இந்த டைபோலை எப்படி டைரக்ஷன் காட்டுவோம், எப்படி நம்ம சிம்பாலிக்காக காட்டுவோம்னா இந்த மாதிரியான ஒரு ஆரோ நோட்டேஷன் தான். இந்த ஆரோ நோட்டேஷன் கெமிஸ்ட்ரியில் எப்போதுமே முக்கியமான ஒரு விஷயம். எல்லா விதமான ஆரோக்கும் ஒரு ஒரு அர்த்தம் உண்டு. ஸோ இந்த ஆரோக்கும் ஒரு அர்த்தம் என்னன்னா, இந்த பிளஸ் போட்டிருக்கிற சைடில் டைபோலோட பாசிட்டிவ் சைடு இருக்குது, இந்த ஆரோ பாயிண்ட் பண்ணியிருக்கிற சைடு டைபோலோட நெகட்டிவ் சைடு இருக்குது. ஸோ எப்பெல்லாம் நம்ம ஒரு மாலிக்யூல் மேலே இந்த மாதிரி ஒரு ஆரோ பிளஸ் போட்ட ஆரோ பார்க்குறோமோ அந்த இடத்துல டைபோல் மோமெண்ட்டோட டைரக்ஷன் காட்டியிருக்குன்றது தான் அர்த்தம். இந்த பர்டிகுலர் மாலிக்யூலோட பாண்ட் டைபோல் மூமெண்ட் இந்த டைரக்ஷனில் இருக்குன்றது தான் அர்த்தம். ஸோ டைபோல் மூமெண்ட் நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இதை பொறுத்து நமக்கு மாலிக்யூலோட போலாரிட்டி தெரியுது, மாலிக்யூலோட பிஹேவியர் தெரியுது, நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம் டைபோல் மூமெண்ட்டோட டீட்டெயில்ஸ் ஆர் டேட்டா வச்சு. ஸோ இப்போ டைபோல் மூமெண்ட்டை எப்படி நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணுறோம்? டைபோல் மூமெண்ட் இஸ் எக்ஸ்பிரஸ்ட் அஸ் மியூ. மேத்தமெட்டிக்கலாக அதை சார்ஜ் இன்டூ டிஸ்டன்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து நமக்கு பர்சன்டேஜ் அயானிக் கேரக்டர் கேல்குலேட் பண்ணுறதுக்கெலாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னா, டைபோல் மூமெண்ட்
ஓட யூனிட் வந்து டிபாய் டி, ஆனா அதோட எஸ்ஐ யூனிட் வந்து கூலும் மீட்டர் தான். ஸோ எஸ்ஐ யூனிட் ஆஃப் டைபோல் மூமெண்ட் கூலும் மீட்டர். ஆனா காமனா ஜென்ரலா எல்லா இடங்கள்லயும் நமக்கு ஜென்ரிக் எக்ஸ்பிரஷன் நம்ம பார்த்தோம்னா டிபைல தான் டைபோல் மூமெண்ட் எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது ஹைட்ரஜன் ஃப்ளூரைடுங்க நம்ம காட்டியிருக்கோம், அதே போலரைசேஷன் ஆகுது. ஸோ டைபோல் மூமெண்ட் இஸ் டுவர்ட் தி ஃப்ளூரின் ஆட்டம். ஸோ இது வந்து ஒரு சிங்கிள் பாண்டா இருக்கும்போது ஒரு பாண்ட் போலாரிட்டி மட்டும்தான் நமக்கு கண்ணுக்கு தெரியும். ஆனால் இப்போ இந்த மாதிரியான த்ரீ எலமெண்ட்ஸ் உள்ள பாண்டா இருந்ததுன்னா அப்போ அந்த இடத்துல டைபோல் மூமெண்ட் எப்படி இருக்கும், அதை எப்படி நம்ம டிசைட் பண்ணணும்ன்றது தான் இப்போ இந்த பர்டிகுலர் ஸ்லைட்ல நம்ம பார்க்க போறோம். ஸோ பாலி அட்டாமிக் மாலிக்யூல்ஸ் பார்க்கும்போது நம்ம இண்டிவிஜுவல் டைபோல் மூமெண்ட்டை மட்டும் கன்சிடர் பண்ணக்கூடாது, கூடவே மாலிகுலர் ஜாமெட்ரியும் முக்கியமான ஒரு விஷயமா மாறுது. இப்போ இங்க இந்த எக்ஸாம்பிள்ல பாருங்க, வாட்டரோட ஜாமெட்ரி வந்து பென்ட், கார்பன் டை ஆக்சைடு ஜாமெட்ரி வந்து லீனியர், ரெண்டுத்துக்குமே ஆக்சிஜன் இருக்கு. ஆக்சிஜன் தான் எலக்ட்ரோநெகட்டிவ், கார்பனோட ஆக்சிஜன் தான் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ், அதே மாதிரி ஹைட்ரஜனை விட ஆக்சிஜன் தான் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ். ஸோ அப்போ நீங்க பார்க்கும்போது ஹைட்ரஜனோட ஜாமெட்ரி வந்து பென்ட்டா இருக்கும்போது அந்த டைபோல் வந்து ஆக்சிஜன் பக்கம் ஒரே மாதிரி சேர்ந்துருக்கு. ஆனா அதே சமயத்துல கார்பன் டை ஆக்சைடை பார்க்கும்போது ஆக்சிஜன் ரெண்டும் ஆப்போசிட் பொசிஷன்ஸ்ல இருக்கும்போது ஒவ்வொரு டைபோலும் எக்ஸாக்ட்லி ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கு. ஸோ ஒரு ஜாமெட்ரியை பொறுத்து டைபோல் மொமெண்ட் மாறுது. ஸோ அதனாலதான் நமக்கு ஜாமெட்ரி விஎஸ்சிபிஆர் தியரி பொறுத்து ஜாமெட்ரி என்னன்னு ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த ஜாமெட்ரி தெரிஞ்சாதான் அந்த மாலிக்யூலுக்கு டைபோல் மொமெண்ட் இருக்கா இல்லையான்றத நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ முன்னாடி நம்ம பார்த்தது பாண்ட் டைபோல் மொமெண்ட், அதாவது ஒரு பாண்டுக்குள்ள டைபோல் மொமெண்ட், பட் ஒரு மாலிக்யூலோட டைபோல் மொமெண்ட் ஆர் த நெட் டைபோல் மொமெண்ட், அதாவது மொத்தமா ஒரு மாலிக்யூலுக்கு ரிசல்டன்ட் டைபோல் மொமெண்ட் இருக்கா இல்லையா, அந்த மாலிக்யூல் போலாரா நான் போலாரான்னு டிசைட் பண்றதுக்கு நமக்கு டைபோல் மொமெண்ட் மட்டும் போதாது, எலக்ட்ரோநெகட்டிவிட்டி மட்டும் போதாது, கூடவே நமக்கு அந்த மாலிக்யூலோட ஜாமெட்ரியும் தெரியணுன்றது தான் முக்கியமான விஷயம். ஸோ இப்போ இங்கே கார்பன் டை ஆக்சைடோட ஜாமெட்ரி லீனியராக இருக்கிறதுனால ஆக்சிஜன் ரெண்டு இருந்தாலும் அதோட டைபோல் மொமெண்ட் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கிறதுனால ஒரு ஒரு பாண்ட் மொமெண்ட்டும் கேன்சல் ஆயிடுது. கேன்சல் ஆயிடுறதுனால கார்பன் டை ஆக்சைடு நான் போலார், ஏன்னா அதுக்கு டைபோல் மொமெண்ட்டே கிடையாது. ஆனால் வாட்டரை பார்க்கும்போது ஆக்சிஜன் பக்கம் ரெண்டு டைபோல் மொமெண்ட்டும் மாறினதுனால அந்த மாலிக்யூலோட ரிசல்டன்ட் டைபோல் மொமெண்ட் இன்னும் டபுள் ஆயிடுது. ரெண்டு பாண்ட் மொமெண்ட் 1+1 2 ஆட் ஆகிறதுனால த நெட் டைபோல் மொமெண்ட் ஆஃப் திஸ் மாலிக்யூல் பிகம்ஸ் டபுள்ட். அதனால இந்த மாலிக்யூலுக்கு சிக்னிஃபிகண்ட் டைபோல் மொமெண்ட் இருக்கு, அதாவது 1.85 டி. இதுதான் வாட்டரோட டைபோல் மொமெண்ட். ஸோ நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா டைபோல் மொமெண்ட்டை பத்தி யோசிக்கும் போது மாலிக்யூலோட எலக்ட்ரோநெகட்டிவிட்டி, எலிமெண்ட்ஸோட எலக்ட்ரோநெகட்டிவிட்டி, அப்புறம் மாலிகுலர் ஜாமெட்ரியும் சைஸ் ஆஃப் த ஆட்டம்ஸும் எல்லாமே நமக்கு தெரியணும் நம்ம மாலிகுலர் டைபோல் மொமெண்ட்டை டிசைட் பண்ணுறதுக்கு. இப்போ நம்ம கொடுத்துருக்கிற ப்ராப்ளம்ஸ்க்கு போவோம். விஎஸ்சிபிஆர் தியரியை பற்றி டீட்டெயில்டாக நம்மளோட மற்ற வீடியோஸில் கொடுத்துருக்கு. எப்படி ஒரு மாலிக்யூல் இருந்தால் அதோட ஜாமெட்ரி ப்ரெடிக்ட் பண்ணலாம், பேசிக்ஸ் ஆஃப் விஎஸ்சிபிஆர் தியரி, என்ன விதமான ஜாமெட்ரிஸ் இருக்குது, அந்த ஜாமெட்ரிஸை எப்படி கண்டுபிடிக்கணும், அதோட டீவியேஷன்ஸ் என்ன, அதெல்லாம் நம்மளோட ஏர்லியர் ஸ்லைட்ஸில் இருக்குது. இப்போ உங்களுக்கு விஎஸ்சிபிஆர் தியரி தெரியலனா அந்த ஸ்லைட்ஸ் அந்த வீடியோ பார்த்துட்டு அப்புறம் இங்கே வந்து இந்த வீடியோஸை பாருங்கள், அப்போ உங்களுக்கு பெட்டராக புரியும். இப்போ இங்கே வந்து நான் நமக்கு தெரியும்ன்ற அசியூம் பண்ணிக்கிட்டு நம்ம நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு நான் இந்த டிஸ்கஷனை எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ இங்கே பெரிலியம் டைக்ளோரைட் பார்க்கும்போது நமக்கு பெரிலியமோட வேலன்ஸ் எலக்ட்ரான் 2, குளோரினோட வேலன்ஸ் எலக்ட்ரான் 7, ஸோ 7 2s are 14, ஸோ மொத்தமாக 16 வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்குது. 8 டேபிளில் டிவைட் பண்ணும்போது நம்பர் ஆஃப் பாண்ட் பேர்ஸ் 0 இருக்கும், லோன் பேர்ஸ் 0 இருக்கும். ஸோ பெரிலியமோட ஜாமெட்ரி வந்து லீனியர் ஜாமெட்ரி. ஸோ லீனியர் ஜாமெட்ரி ஏன்னா இது இந்த பர்டிகுலர் கேஸில் நம்ம பார்க்கும்போது இது வந்து AX2 டைப் ஆஃப் த மாலிக்யூல். ஸோ இங்கே லோன் பேரே இல்லாததுனால இது டைரெக்டாக AX2 டைப். AX2 டைப்னா அது லீனியர் ஜாமெட்ரி நமக்கு தெரியும்.
ஸோ அதே மாதிரி பெரிலியம் டைக்ளோரைடும் லீனியர் ஜியாமெட்ரி. இப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், டைபோல் மொமெண்ட் இருக்கா இல்லையான்னு. நமக்கு தெரியும் குளோரின் தான் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ். ஸோ குளோரின் மோர் எலக்ட்ரோநெகட்டிவாக இருக்கிறதுனால இந்த எப்படி நம்ம கார்பன் டை ஆக்சைடுக்கு பார்த்தோமோ அதே மாதிரி தான் இங்கே பெரிலியம் டைக்ளோரைடுக்கும். ஸோ டைபோல் மொமெண்ட் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கும், அதனால டைபோல் மொமெண்ட் இந்த கேஸில் ஜீரோவாக தான் இருக்கும். இதுதான் இன் கேஸ் ஆஃப் பெரிலியம் டைக்ளோரைட். ஸோ அடுத்தது போரான் ட்ரைக்ளோரைட். போரான் ட்ரைக்ளோரைடில் நமக்கு ஏற்கனவே தெரியும் வேலன்ஸ் எலக்ட்ரான் ஆன் போரான் இஸ் 3, அப்புறம் குளோரின் 3 times 21. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான் 24 டிவைடட் பை 8, பாண்ட் பேர்ஸ் 3, லோன் பேர்ஸ் 0. ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் கேஸில் லோன் பேர் ஜீரோவாக இருக்கிறதுனால இதுவும் விஏசிபிஆர் ஜாமெட்ரியோட பேசிக் ஜாமெட்ரி AX3 type. AX3 type அதோட ஜாமெட்ரி வந்து ட்ரைகனல் பிளேனார் இப்படி இருக்கும், 120 degree பாண்ட் ஆங்கிளாக இருக்கும். ஸோ BCL3 BF3 எல்லாம் இதே ட்ரைகனல் பிளேனார் ஜாமெட்ரியில் தான் இருக்குது. அப்போ இந்த 3 atoms இந்த 3 atoms பிளேன் ஆஃப் த பேப்பரில் இருக்குது. ஸோ இதனால 3 atoms பிளேன் ஆஃப் த பேப்பரில் இருக்கிறதுனால அகேன் நமக்கு தெரியும் ஹாலஜன்ஸ்க்கு தான் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகம். ஸோ டைபோல் மொமெண்ட் குளோரின் பக்கம்தான் போயிருக்கும். ஸோ ஆனால் இந்த 3 elements பிளேனாராக இருக்கிறதுனால பிளேன் ஆஃப் த பேப்பரில் இருக்கிறதுனால இந்த மாலிக்யூலோட டைபோல் மொமெண்ட்டும் 0. த நெட் மாலிக்யூலர் டைபோல் மொமெண்ட் 0 ஆயிடுது. பாண்ட் டைபோல் மொமெண்ட் இருந்தாலும் அந்த மாலிக்யூலோட டைபோல் மொமெண்ட் 0. ஸோ அடுத்தது கார்பன் டை ஆக்சைட். கார்பன் டை ஆக்சைடு நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ஸோ இப்போ நம்ம பார்த்தோம்னா கார்பன் டை ஆக்சைடில் டைபோல் மொமெண்ட் டுவர்ட் ஆக்சிஜன் ஜஸ்ட் ஆப்போசிட் சைட்ஸில் போகிறதுனால இதோட டைபோல் மொமெண்ட் 0. ஏன் 0 ஆகுது, ஜாமெட்ரி லீனியராக இருக்கிறதுனால தான் இதோட டைபோல் மொமெண்ட் 0 இருக்குது. ஸோ இந்த 3 cases நம்ம பார்க்குறோம் ஜாமெட்ரி 0 இருக்கிறதுனால, சாரி ஜாமெட்ரி லீனியராகவும் பிளேனாராக இருக்கிறதுனால அந்த மாலிக்யூலர் ஜாமெட்ரி டைபோல் மொமெண்ட் 0 இருக்குது. அடுத்தது CHCl3, இது வந்து CH4 டெரிவேட்டிவ் ஆர்கானிக் மாலிக்யூல். ஸோ இன்ஆர்கானிக் மாலிக்யூல்ஸுக்கு தான் நம்ம விஎஸ்சிபிஆர் தியரி யூஸ் பண்ணுவோம், ஆர்கானிக்கு யூஸ் பண்ண மாட்டோம் ஜென்ரலாக. இது வந்து AX4 type. இந்த AX4 type டெட்ராஹிட்ரல் ஜாமெட்ரி நமக்கு தெரியும். இந்த டெட்ராஹிட்ரல் ஜாமெட்ரியில் இந்த பர்டிகுலர் மாலிக்யூல் இருக்குது. ஸோ டெட்ராஹிட்ரல் ஜாமெட்னா 109 பாண்ட் ஆங்கிள். ஸோ ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலாக ஒரு குளோரின் ஆட்டம், சாரி 3 hydrogens பதிலாக 3 chlorine atoms கொடுத்துருக்கு. ஸோ 3 chlorine atomக்கும் டைபோல் மொமெண்ட் இருக்கும். அண்ட் ஹைட்ரஜனும் லெஸ் எலக்ட்ரோநெகட்டிவ்னாக தென் கார்பன். ஸோ எல்லா டைபோல் மொமெண்ட்டும் டுவர்டு குளோரின் ஆட்டம்ஸாக இருக்கிறதுனால இந்த மாலிக்யூலுக்கு டைபோல் மொமெண்ட் இருக்குது. அதாவது இட்ஸ் டைபோல் மொமெண்ட் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. ஸோ இந்த பர்டிகுலர் கேஸில் நம்ம பார்க்கும்போது 3 molecules 0 டைபோல் மொமெண்ட், 1 moleculeக்கு மட்டும் சிக்னிஃபிகண்டாக ஒரு டைபோல் மொமெண்ட் இருக்கும். அடுத்த செட்டு பார்க்கலாம், NO2. ஸோ NO2ல பார்க்கும்போதும் நம்ம இதே வேலன்ஸ் எலக்ட்ரான் கவுண்டில் பார்க்கும்போது 2 bond pairs 1 lone pair இருக்கு. ஸோ 2 bond pair 1 lone pairனா இது வந்து ஆக்சுவலாக வந்து ட்ரை ஆஃப் த டைப் AX3ல AX2E, 1 lone pair எலக்ட்ரான் டைப். ஸோ இந்த பிளேனார் ட்ரைகனல் பிளேனார் மாலிக்யூலா இல்லாமல் இது வந்து இப்போ பென்ட் மாலிக்யூலா இருக்கிறதுனால இந்த பர்டிகுலர் மாலிக்யூல நம்ம பார்க்கும்போது இந்த 2 oxygen atoms எலக்ட்ரோநெகட்டிவ். ஸோ பாருங்கள் டைபோல் மொமெண்ட் டுவர்ட் ஆக்சிஜன். அப்புறம் இந்த லோன் எலக்ட்ரான் ஒன்று இருக்குது. ஸோ அது வந்து 2 oxygen காம்பன்சேட் பண்ணாது. ஸோ அதனால நெட் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி பார்த்தீங்கன்னா டுவர்ட் திஸ் டைரக்ஷன் ஆக்சிஜன் டைரக்ஷனாக தான் இருக்கிறதுனால இந்த பர்டிகுலர் மாலிக்யூலுக்கு டைபோல் மொமெண்ட் உண்டு. ஸோ இட் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. ஸோ திஸ் மாலிக்யூல் ஹேஸ் அ டைபோல் மொமெண்ட். அடுத்தது அதே மாதிரி அமோனியா. அமோனியா வந்து இதுவும் வந்து AX3N type, அதாவது இது டெட்ராஹிட்ரல் ஜியாமெட்ரியில் 1 lone pair ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கிற டைப். அதே மாதிரி இந்த மாலிக்யூல்லையும் பார்த்தீங்கன்னா டைபோல் மொமெண்ட் எல்லாம் டுவர்ட் நைட்ரஜன். அப்புறம் அந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரானும் டைபோல் ஹேஸ் இட்ஸ் ஓன் மொமெண்ட். ஸோ எல்லாமே ரெயின்ஃபோர்ஸ் ஆகி அமோனியாவுக்கு சிக்னிஃபிகண்ட்டாக ஒரு டைபோல் மொமெண்ட் இருக்குது. ஸோ அமோனியாவும் டைபோல் மொமெண்ட் உள்ள மாலிக்யூல், அதுக்கு நான் ஜீரோ வேல்யூ.
அடுத்தது பிஓசிஎல் த்ரீ. பிஓசிஎல் த்ரீயும் நீங்க பாத்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் கேஸ்ல எல்லா வேலன்ஸ் எலக்ட்ரானும் ஆடப் ஆகி நாலு பாண்ட் பேர்ன் காட்டுது, நோ லோன் பேர்ன் காட்டுது. அப்ப இது ஏஎக்ஸ் ஃபோர் டைப், அதாவது நம்மளோட டெட்ராஹிட்ரல் ஜாமெட்ரி. ஸோ டெட்ராஹிட்ரல் ஜாமெட்ரியில நம்ம பாண்ட்ஸ் ஆர் அரேஞ்ச்ட். ஸோ இந்த மாதிரி அரேஞ்ச் ஆயிருக்கும் போது அப்கோர்ஸ் ஒரு ஆக்சிஜனோட டைபோல் ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கு, பட் மூணு குளோரின் ஆட்டம் பிக்கர் தென் ஆக்சிஜனா இருக்கிறதுனால 100% காம்பன்சேட் ஆகாது, பட் தெர் வில் பி சம் காம்பன்சேஷன் அண்ட் ஆஸ் அ ரிசல்ட் தெர் வில் பி டைபோல் மூமெண்ட் அண்ட் திஸ் டைபோல் மூமெண்ட் இஸ் நாட் ஜீரோ. ஸோ திஸ் மாலிக்யூல் ஆல்சோ ஹேஸ் அ டைபோல் மூமெண்ட். நெக்ஸ்ட் இந்த ஆர்கானிக் மாலிக்யூல்ஸ் என்ன, இது வந்து மீத்தேனோட சப்ஸ்டிடியூட். ஸோ இங்கேயும் பார்த்தோம்னா நம்ம எல்லா டைபோல் மூமெண்ட்டும் டுவர்டு குளோரின் ஆட்டமா இருக்கிறதுனால இதுவும் நான் ஜீரோ. ஸோ இந்த சாய்ஸ்ல நம்ம பார்க்கறதுல எல்லா மாலிக்யூலுக்கும் சிக்னிஃபிகண்டா டைபோல் மூமெண்ட் இருக்கு. ஸோ இந்த சாய்ஸ்ல டைபோல் மூமெண்ட் உள்ள மாலிக்யூல்ஸ் இருக்கு எல்லாமே. அடுத்தது இந்த கேஸ்ல, ஸோ பிஎஃப் த்ரீ நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், இது வந்து ஏஎக்ஸ் த்ரீ டைப், ஸோ ட்ரைகனல் பிளேனார், இதுக்கு டைபோல் மூமெண்ட் ஜீரோ. அடுத்தது ஓ த்ரீ. ஓ த்ரீ நம்ம பார்க்கும்போது இது வந்து பென்ட் ஜாமெட்ரியா இருக்கு. ஸோ பென்ட் ஜாமெட்ரியா இருந்ததுன்னா டெஃபினட்டா தெர் வில் பி சம் லெவல் ஆஃப் டைபோல் மொமெண்ட். ஸோ டைபோல் மொமெண்ட் இந்த பர்டிகுலர் மாலிக்யூல்ல இஸ் நாட் ஈக்குவல் டு ஜீரோ, பிகாஸ் எல்லாமே ஆக்சிஜன் ஆட்டம். ஸோ இதில் ரெயின்போர்ஸ் ஆகி ஒரே சைடு வரும். இது இதில் நம்ம பார்த்தோம்னா டூ பாண்ட் பேர்ஸ் அண்ட் ஒன் லோன் பேர்ன் சொல்கிறாங்க. ஸோ ஆப்வியஸ்லி ஆக்சிஜனுக்கு நமக்கு ஒரு பாண்ட் பேர் இருக்கு, இங்கே ஒரு பாண்ட் பேர் இருக்கு, ஸோ இங்கே ஒரு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஸோ தோ இந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருந்தாலும் ஆக்சிஜனோட எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டுவர்டு இட் செல்ஃப் இருக்கிறதுனால இந்த பர்டிகுலர் மாலிக்யூல் நான் ஜீரோவா இருக்கும். ஸோ ஆனால் இது வந்து அகேன் நமக்கு வந்து இது இந்த ஏஎக்ஸ் டூ இ டைப் தான். ஸோ இந்த பிஎஃப் த்ரீ டைப்ல ஒரு சைட்ல லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்குன்றது தான் இந்த ஓ த்ரீ மாலிக்யூலோட ஜியாமெட்ரி. அடுத்தது எஸ்எஃப் சிக்ஸ். எஸ்எஃப் சிக்ஸ் வந்து ஏஎக்ஸ் சிக்ஸ் டைப், இதுதான் ஒரு கிளாசிக்கல் எக்ஸாம்பிள் ஆஃப் ஏஎக்ஸ் சிக்ஸ் டைப். ஏஎக்ஸ் சிக்ஸ்னா ஆக்டஹிட்ரல் ஜியாமெட்ரி. ஆக்டஹிட்ரல் ஜியாமெட்ரினா நமக்கு தெரியும் ஃபோர் எலிமெண்ட்ஸ் வந்து ஸ்கொயர் பிளேனார்ல இருக்கும், ஒன் அபவ் அண்ட் ஒன் பிலோ த பிளேன், அப் அண்ட் டவுன்ல இருக்கும் மற்ற ரெண்டும். ஸோ எல்லாமே நம்ம பார்த்தோம்னா ஈக்குவலி ஸ்பேஸ்ட் ஈக்குவல் டைரக்ஷன்ல இருக்கும்போது நமக்கு டைபோல் மூமெண்ட் will get cancelled like in case of our BF3 or BCL3. So எல்லா எலமெண்ட்டும் சேம் எலமெண்ட்டாக இருக்கும்போது இந்த பர்டிகுலர் கேஸில் ஆப்போசிட் ஆப்போசிட் சைடில் டைபோல் மூமெண்ட் கேன்சல் ஈச் அதர். ஸோ அதனால எஸ்எஃப் சிக்ஸோட டைபோல் மூமெண்ட் ஜீரோ. அதே மாதிரி எக்ஸிஎஃப் சிக்ஸ் இங்கேயும் நம்ம பார்க்கும்போது ஃப்ளூரின் ஆட்டம் மோர் எலக்ட்ரோ நெகட்டிவ் தென் அதர்ஸ். இப்போ இந்த பர்டிகுலர் கேஸில் ஆக்சுவலாக இது என்ன டைப், இது வந்து ஏஎக்ஸ் சிக்ஸ் இ டைப், அதாவது ஏஎக்ஸ் செவன்ல ஒரு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான். ஸோ ஏஎஃப் செவன்னா அது வந்து பென்டகனல் பைபிரமிடலாக வரும். ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் கேஸில் வந்து ஒரு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் வந்துட்டதுனால அது வந்து ஒரு ஆக்டஹிட்ரல் டிஸ்டார்டட் ஆக்டஹிட்ரன் ஜாமெட்ரியாக தெரியுது. ஸோ இந்த டிஸ்டார்டட் ஆக்டஹிட்ரல் ஜாமெட்ரியில் இந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து இன் அ டைரக்ஷன் வேர் இட் இஸ் நாட் இன்கார்பரேட்டிங் ஆர் ஷோயிங் எனி டைபோல் மூமெண்ட். ஸோ இந்த இந்த பர்டிகுலர் கேஸ்லையும் ஆக்டஹிட்ரல் ஜாமெட்ரி மாதிரியே இந்த மாலிக்யூல் இருக்கிறதுனால இந்த பர்டிகுலர் மாலிக்யூலர் ஜாமெட்ரியும் ஒரு ஜீரோ டைபோல் மூமெண்ட் தான் காட்டுது. ஸோ இந்த பர்டிகுலர் கேஸில் நம்ம பார்க்கும்போது எக்ஸப்ட் ஃபார் ஓசோன் ஆல் அதர் த்ரீ மாலிக்யூல்ஸ் ஹாவ் ஜீரோ டைபோல் மூமெண்ட். ஸோ நவ் சல்ஃபர் டை ஆக்சைட். சல்ஃபர் டை ஆக்சைட் மறுபடியும் நம்ம பார்த்தோன்னா ஏஎக்ஸ் த்ரீ டைப், அதே பிஎஃப் த்ரீ டைப் தான், ஆனால் ஏஎக்ஸ் டூ இ. ஸோ இங்கே ஒரு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இங்கேயும் அதே ஆக்சிஜனோட பாண்ட் பேர்ஸ் இருக்கிறதுனால, சாரி பாண்ட் மொமெண்ட் இருக்கிறதுனால இந்த பர்டிகுலர் மாலிக்யூல் நான் ஜீரோ டைபோல் மொமெண்ட். அடுத்தது செலீனியம், இது வாட்டர் மாதிரியான பென்ட் ஜாமெட்ரி. நமக்கு தெரியும் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வாட்டருக்கு எப்படி போச்சோ அதே மாதிரி தான். ஸோ இதுவும்
நான் ஜீரோ டைபோல் மூமெண்ட். ஏன்னா செலீனியமும் ஆக்சிஜன் ஃபேமிலி தான். ஸோ ஆர்கானிக் மாலிக்யூல் குளோரோபென்சீன். குளோரோபென்சீன்லேயும் நமக்கு தெரியும் எலக்ட்ரான் டீலோக்கலைசேஷன் வந்து டுவர்டு குளோரின்லேருந்து உள்ளே வரும் ரெசனன்ஸ்னால, பட் இண்டக்டிவ் எஃபெக்ட்னால பார்க்கும்போது எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி பார்க்கும்போது குளோரினுக்கு எலக்ட்ரான் வித்ட்ராயிங் கெப்பாசிட்டி இருக்கிறதுனால பாண்ட் டைபோல் டுவர்டு குளோரின் ஆட்டம் ஆயிருக்கு. அதனால இந்த மாலிக்யூலுக்கும் நான் ஜீரோ டைபோல் மூமெண்ட் இருக்கும். அடுத்தது பிஆர்எஃப்ஐ. பிஆர்எஃப்ஐலையும் இது இந்த மாலிக்யூலும் வந்து ஏஎக்ஸ் ஃபைவ் இ டைப், அதாவது ஏஎக்ஸ் சிக்ஸ் ஆக்டாஹிட்ரல் ஜியாமெட்ரியில ஒரு லோன் பேர் இருக்கு. ஸோ அது வந்து ஸ்கொயர் பிரமிடல். ஸோ இது ஸ்கொயர் ஒரு பிரமிட். ஸோ இந்த ஜியாமெட்ரிக்கு பேர் ஸ்கொயர் பிரமிடல் ஜியாமெட்ரி. இந்த கேஸ்லையும் இந்த ஸ்கொயர் பிளேனார் அந்த பிளேன்ல இருக்கிற நாலு ஃப்ளூரினும் கேன்சல் ஆயிட்டாலும் நமக்கு தெரியும் இந்த மேலே உள்ள ஃப்ளூரின் அண்ட் கீழே உள்ள லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் தெர் வில் பி சிக்னிஃபிகண்ட் வேல்யூவா இருக்கிறதுனால இங்கே வந்து டெஃபினட்டா ஒரு டைபோல் மோமெண்ட் இருக்கும். அதனால இதுவும் நாட் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ இந்த பர்டிகுலர் கேஸ்லையும் எல்லா மாலிக்யூலுக்கும் டைபோல் மோமெண்ட் இருக்குன்றது தான் நமக்கு ஜியாமெட்ரி வச்சு தெரிய வருது. ஸோ இப்போ க்வெஸ்சனுக்கு போகலாம். ஸோ இப்போ இந்த க்வெஸ்சனில் இருக்கிற ஆப்ஷன்ஸில் பார்க்கும்போது குயிக்காக பார்க்கணுன்னா நமக்கு நம்ம சால்வ் பண்ணதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா பி அண்ட் டி ஆப்ஷன் தான் எல்லா மாலிக்யூலுக்கும் டைபோல் மோமெண்ட் இருக்குது. ஏ அண்ட் சியில் ஏதாவது ஒரு மாலிக்யூலுக்கு டைபோல் மோமெண்ட் இல்லைன்றது தான் கணக்கு. ஸோ இப்போ இதை டைரெக்டாகவே நமக்கு எப்படி பார்க்கலான்னா, இப்போ நமக்கு பார்த்தோன்னா கார்பன் டை ஆக்சைடு, பிசிஎல் த்ரீ, இது எல்லாமே நமக்கு தெரியும், ஜியாமெட்ரி தெரியும். ஸோ ஜியாமெட்ரி ஈஸியாக தெரிஞ்சதுனால நம்ம பெருசாக ஒரு ஒரு மாலிக்யூலும் ஒர்க் அவுட் பண்ணோன்னு அவசியமே இல்லை. ஃபஸ்ட்டு பார்த்த உடனே நான் க்வெஸ்சனை பார்த்த உடனே நம்ம இந்த ரெண்டு ஆப்ஷனும் ரூல் அவுட் பண்ணிடலாம். அப்போ மீதி ரெண்டு ஆப்ஷனில் டைபோல் மூமெண்ட் இருக்கா இல்லையான்றது மட்டும் தான் நம்ம ஸ்டடி பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஹவ் நம்ம ஒரு க்வெஸ்சன் அப்ரோச் பண்ணணும். அப்ரோச் பண்ணிட்டு அதை சால்வ் பண்ணணும். தேங்க்யூ. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல்.